ஹாய் வணக்கம் இன்றைக்கி நம்ம ரொம்ப எளிமையாக பீகாக் எப்படி வரையலாம் அதாவது மயில் எப்படி வரையலாம் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் நான் ஒரு ரவுண்ட் ஷேப் போட்டிருக்கேன் அதுக்கப்புறமா ஒரு சின்னதாக ஒரு ஓவல் ஷேப் போட்டிருக்கேன் ஸோ அதுக்கு கீழே ஒரு லீஃப் அதாவது இலை வடிவில் நான் போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் கீழே ஒரு லாங் லைன் ஒன்று போட்டிருக்கேன் அதாவது நீல் வட்டை மாதிரி போட்டிருக்கேன் ஸோ இவ்வளோ தான் பீகாக் இதை நம்ம ஸ்கெட்ச் பெனில் எப்படி அவுட்லைன் பண்ணி அழகாக பண்ணலாம் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் ஸோ இது எயித் ஸ்டாண்டர்டுக்கு அதாவது எட்டாவது வகுப்புக்கு இது ரொம்ப எளிமையாக வரையலாம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மிஸ் பண்ணாத பாருங்கள் இது ரொம்ப எளிமையாகவே இருக்கும் ஸோ பிக்னஸ் கூட இது ரொம்ப ஈஸியாகவே இருக்கும் ஸோ தான் உங்களுக்கு நான் வரைஞ்சிருக்கேன் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் எந்த சேனலை புதுசாக பார்க்குற நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மயிலுக்கு தோகை போடும்போது நம்ம ஒரே லைனாக காமிப்போம் ஸோ அந்த லைன் இல்லாமல் ஒரு ஒரு லைனாக காமிச்சோம்னா அந்த மயில் பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும் ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம சேனலில் இதுபோல் எளிமையாக எப்படி வரையலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பேன் ஸோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம்